அதபே ரசூல் இது என்ன அதபே ரசூல் மாஷா அப்ப அமர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார் ஷரீஃப்ல என்ன ஹுர்மத் காட்டின அந்த நிலையில மௌத்தா இருந்தா சந்தேகம் இல்லாம அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு ஆக்கி வைப்பான் கர்மனி தாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பிறகு கால சுழற்சியின் காரணத்தினால் மிகப்பெரிய அக்கிரமம் செய்து விட்டேன் நான் அநியாயம் செய்து விட்டேன் அதுதான் சொல்றாங்க யாதா நீ என் மீது ஏவிய காரியத்தை செய்ய நான் தவறிவிட்டேன் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்தை செய்து நான் பாவியாகிவிட்டேன் உனது மன்னிப்பை தவிர எனக்கு வேற எந்த நிம்மதியும் கிடையாது என்ன விஷயம் இவ்வளவு தூரம் இருந்து அமர் இப்னு ஆஸ் முனாஃபிகீன்களுடைய துர்ப்பிரச்சாரத்தின் காரணத்தினால் சையிதுனா மௌலல் ஆலமீன் மௌலாய காயினாத் அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முகாலிஃபாகி முஆவியத் இப்னு அபு ஸுஃபியானுடைய கூட்டத்தில் சேர்ந்து விட்டான் அதான் சொன்ன மூணு பரிணாமங்கள் சொன்னேன் முதல் காஃபிரா இருந்த பரிணாமம் இரண்டாவது மூமினா இருந்த பரிணாமம் மூணாவது முனாஃபிகீன்கள் சொஹபத் இது யாரு சொல்றா நான் சொல்லல இன்னைக்கு பல பேர் என்னன்னு சொன்னா முஆவியா சஹாபி ரசூல் அவரு எப்ப சஹாபி நான் இல்லைங்கட சஹாபி தான் எப்படிப்பட்ட சஹாபி ஹசரத் அலியை எதிர்த்த சஹாபி சாபியா இருந்து தானங்க ஹசரத் அலி அவன் காலத்துல எதிர்க்க முடியும் மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நாள் எதிர்க்கிறாருன்னு சொல்லி சொன்னா அப்புறம் எந்த காலத்துல இருக்கணும் சொல்லு எந்த காலத்துல இருக்கணும் சஹாபா காலத்துல இருந்தா தானே அந்த நடைக்கு போவாரு அப்படி கால சுழற்சியால் தள்ளப்பட்ட அமர் இப்னு ஆஸ் கடைசியில இரண்டாவது பரிணாமத்துல அதபு ரசூல் பண்ணின அந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தௌபாவுக்கு பானசீப் கொடுத்துட்டான் மாஷா திருந்திடுறாங்க திருந்திடுறாங்க யாரு அமர் இப்னு ஆஸ் எந்த சஹாபியும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெறுத்தவர்களோ எதிர்த்தவர்களோ கிடையாது ஒரு சஹாபி எதிர்த்தார் வெறுத்தார் என்றால் அதற்கு மாஷாஅல்லாஹ் முழு காரணம் ஹதீஸின் வெளிச்சத்தில் முழு காரணம் முஆவியத் இப்னு அபு ஸுஃபியான் தான் முஆவியாவுடைய துர்ப்பிரச்சாரத்தின் காரணத்தினால் தான் அப்படி ஒரு அவல நிலைக்கு அவங்க ஆளாகி இருப்பார்கள் தவிர என்ன அது அல்லாம அல்ல அப்படித்தான் இந்த சஹாபி என்ன அமர் இப்னு ஆஸ் மூணாவது பரிணாமத்துல ஆபத்தான சூழ்நிலையா போயிடுச்சு சஹாபத்து என்ன பேர மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஆனால் அந்த அமர் இப்னு ஆஸ் வஃபாத்தோட நேரத்துல மகனுக்கு சொல்றாப்படி அருமை மகனே அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் முகத்தஸ் வரையிலும் அன்பை பொழிந்து வந்தார்கள் அம்மார் இப்னு யாசிர் மீது ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அம்மாரை கொலை செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார் நரகவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க கால சுழற்சியின் காரணத்தால் அந்த கூட்டத்தோடு தோழமை வைக்கக்கூடிய ஒரு அவல நிலை எனக்கு ஏற்பட்டு போயிடுச்சு முஆவியத் இப்னு அபு ஸுஃபியான் தன்னுடைய நச்சு பிரச்சாரத்தின் மூலமாக நல்ல சஹாபாக்களுடைய உள்ளத்தை கூட குழப்பினார்கள் அப்படி என்ன குழப்பி குழப்பி அவர்கள் இந்த சஹாபி ஒரு சஹாபி இன்னைக்கு எத்தனை பேரு முஆவியாவை
நாம என்ன நான் ஆதாரம் இல்லாமல் பேசல சிஹா சித்தாவுடைய பக்காவான ஹதீஸ் ஷரீஃபுடைய கிதாப் ஆதாரத்தோட பேசுற மாஷல்லா ஆனால் எத்தனையோ வழி கேடர்கள் அல்பைத் அத்ஹார் பேர்ல மஹபத் வைக்கிறோம் சொல்லி போய் சொல்லி உண்மையான மஹபத்தா இருந்தா முஆவியத் இப்னு அபூ ஸுஃபியான் எந்த அளவுக்கு பயங்கரமான அலி அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரி என்றால் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்றாங்க குனூத்துல குனூத்துல இமாம் புகாரி முஸ்லிமுடைய உஸ்தாதான ஷேகான முஹத்தீஸ் இமாம் இப்னு அபி ஷைபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட முசன்னஃப் இப்னு அபி ஷைபா குர்பஹக் பாக்கிற உலமா கிதாபு தலீல் முசன்னஃப் இப்னு அபி ஷைபா இமாம் புகாரி முஸ்லிமுடைய உஸ்தாத் ஷேக் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு ஷேக் ஹவுசலால எந்த மதஹபை ஃபாலோ பண்றாங்களோ அந்த மதஹபுடைய இமாமுக்கு இமாம் இமாம் இப்னு அபி ஷைபா அவரோட முசன்னஃப் இப்னு அபி ஷைபால ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அலி அலைஹிஸ்ஸலாமுடைய குனூத் மாஷா அல்லாஹ் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குனூத் துஆ தக்ராம்ல அல்லாஹும்ம அலைக பி முஆவியத் வ அஷ்யாயிஹி யா அல்லாஹ் முஆவியாவையும் முஆவியாவுடைய நேசர்களையும் நாசமாக்குவாயாக பர்பாதாக்குவாயாக யார் கேக்குறா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌலாய் காயினத் கடுமையான விரோதமும் குரோதமும் தொல்லையும் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாமர மக்கள் யாரும் என்ன வழி தவறி ஏமாந்து போயிடக்கூடாது வச்சுக்கிற மக்கள் யாரும் அகல்பைத்துடைய விரோதிகளோடு என்ன கை கோத்துடக் கூடாதுங்கிற அந்த ஒரே நோக்கத்தை கொண்டுதான் அகல்பைத் அத்தஹாருடைய குலாமான குலாம் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி மாஷா அல்லாஹ் இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கான சபப் காரணம் தான் மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்தை கொண்டாடுறங்கிறான் ஹஜா நாயத்தை கொண்டாடுறங்கிறான் அந்த அவுளியாவுக்கு உருசு இந்த அவுளியாவுக்கு உருசு அந்த சுன்னத்து லுஹா இல்ல அது தலாயில் ஹைராத் என்ன எல்லாத்தையும் ஓதுறான் எல்லாத்தையும் ஓதிட்டேன்னா அலி அலைஹிஸ்ஸலாம் யார பத்துவா செய்யறாங்களோ அந்த அளவு கொண்டாடு நான் சேலஞ்ச் பண்றேன் மாஷா அல்லாஹ் குர்ப ஹக் பாக்கிற உலமா யாரும் முசன்னஃப் இப்னு அபி ஷைபால ஹஸ்ரத் அலி உடைய ஒரு குனூத் இப்படி இல்லைன்னு சொல்லி யாராவது கொண்டு வா நான் குலஹை குர்பான் ஆகிறேன் மாஷா அல்லாஹும்ம அலைக பி முஹாவியத் வ அஷியாயிஹி ஹஸ்ரத் அலி துஆ கேக்குறாங்க மாஷா குனூத் யா அல்லாஹ் முஹாவியாவையும் முஹாவியாவுடைய ஷியாக்களையும் முஹாவியாவுடைய நேசர்களையும் முஹாவியாவுடைய கூட்டத்தையும் நீ பர்பாதாக்குவாயான்னு சொல்லி என்ன ஆகும் அல்லாஹ் காப்பாத்து ஒருத்தன் பிடிவாதமா இருந்தான்னு சொன்னா அவன் அப்ப யாரு ஹஜ்ரத் அலியுடைய பத்துவா காலாகி போனவன் ஆதல்லா ஆகிறது குசுபா குசாபாதா இருக்குமா துனியா தான் அவனுக்கு சுவைக்குமா அடே கபர் ஹராபாயிடும்டா கபர் என்னாவோ ஹராபாயிடும் ஆகிறதுல என்ன இருப்பிட ஜெகன்னம் ஆயிடும் ஆதல்லா என்ன இந்த முஆவியா எப்படிப்பட்ட ஆளு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய முஸ்னதுல ஒரு ஹதீஸ் வருது மாஷா அல்லாஹ் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் முஸ்னத் அஹ்மத் உம்முல் முஃமினின் ஆயிஷா நாயத்தை பார்க்கிறதுக்காக முஆவியா வர்றாங்க மதீனா முனவ்வராக்கு அம்மா கேக்குறாங்க முஆவியா எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியத்தை பண்ணிட்டு கடுமையான காரியத்தை
ஹுஜைர் இப்னு அதி சஹாபி ரசூல் பழமையான சஹாபி ஹுஜைர் இப்னு அதி நாயகத்தா ஆரம்பத்திலே மக்கா வெற்றியாளத்துக்கு முன்னாடி இஸ்லாம கபூல் செஞ்சவங்க இந்த சஹாபிய முஆவியா கொலை செஞ்சுட்டு மதீனாக்கு வராப்பட அப்போ உம்மா ஆயிஷா நான் கேட்கிறாங்க முஆவியா எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி அப்போ ஆயிஷா அம்மா கேட்கறது காரணம் என்ன சொல்லி கேட்கிறாங்க உம்மா ஆயிஷா நாயே ஹுஜைர் இப்னு அதி கதீமான சஹாபி பழமையான சஹாபி எந்த குற்றம் இல்லாம அவரை கொலை செஞ்சிட்டீங்க ஹுஜைர் இப்னு அதிய கொலை செய்யறது காரணம் என்ன முஆவியா முஆவியத் இப்னு அபு சுஃபியான் மௌலாய காயினாத் சையதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹி ஸலாத்து வஸலாத்து ஜும்மா உள்ள என்ன குத்பத்தல் ஜும்மால சபிச்சுக்கிட்டு வந்தாப்புல மிம்பர் தான செஞ்சுக்கிட்டு வந்தாப்புல முஆவியா எங்க போனாலும் அது என்ன கட்டாயம் எல்லாரும் அப்படி செய்யணும் சொல்லி ஹுக்கும் போட்டு வந்தாப்புல இதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு அப்போ ஹுஜைர் இப்னு அதி சஹாபி ரசூல் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அத வன்மையாக பகிரங்கமா கண்டிக்கிறாங்க அட அக்கிரமக்காரர்களே அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான குடும்பத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான குடும்பத்தார் வால ஆலி முஹம்மத் யார் பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தார் அவங்கள போய் நானும் சேரிங்கள சபிக்கிறீங்கன்னு சொல்லு இந்த ஒரே காரணத்துக்காக முஆவியத் இப்னு அபு ஸுஃபியான் ஹுஜைர் இப்னு அதிக்கு கத்ல் ஹுக்கம் கொடுத்தாங்க கொலை செய்ய சொல்லியனா உத்தரவு கொடுத்தாங்க எதுக்காக அலி அலைஹிஸ்ஸலாத்து சபிக்கிறது எதிர்த்ததுக்காக புரியுதா சொல்றது என்ன இருக்கும் என்ன ஒரு விஷயம் உட்கார்ந்து கிடைக்க அத்தனை பேரும் அருமை தத்தாருடைய மஹப்பத்துல எங்களை உறுதியாக்கி அல்லாஹ்னு சொல்லி என்ன பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் அவ்வளவு பேரும் சஹாபி ரசூல் பரக்கத்துல அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது மாஷா சும்மா காது காதுக்கு பேச ராசிய விஷயம் அல்ல ஒரு விஷயம் அது பைத்த அத்தாருடைய குலாமான குலாமான உங்களுடைய பீர் சாப் மாஷா அல்லாஹ் என்ன எந்த நேரத்தில் யார் என்ன தலால தலீல் கேட்டாலும் மாஷா அல்லாஹ் அவருக்கு என்ன சிஹாசித்தாரன் தலீல் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தாக்கத் கொடுத்திருக்கிற மாஷா என்ன அல்ஹம்துலில்லாஹ் ஹுஜைர் இப்னு அதி அலி அலைஹி ஸலாத்து வஸலாத் லானத்து செய்யறதை எதிர்த்ததுக்காக முஆவியத் இப்னு அபு ஸுஃபியான் கொலை செய்யும்படி உத்தரவு போறாங்க அப்ப ஹுஜைர் இப்னு அதி சொல்றாப்ல ரெண்டு ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன் என்ன கொலை செய்ய போறேன் ரெண்டு ரக்கா தொழுதுக்கிறேன் அப்ப சொல்லப்படுது குயிக்கர் சீக்கிரமா தொழும் எது அல்லாஹ்வுக்கு கியாமும் ருக்குவும் சுஜூதும் சீக்கிரமா ஜல்தியா செஞ்சு உங்களை தொழுகைக்காக கொலை என்ன தாமதிக்க முடியாது அக்கிரமக்காரர்களே சஹாபி ரசூல் பக்கா சஹாபி முஆவியத் இப்னு அபு ஸுஃபியான் ஹா பேசக்கூடாது இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்யக்கூட இமாம்களுக்குன்னா அப்ப இத பதிவு செஞ்சா கியாமத் வரையில இது மக்கள் எடுத்து வாசிப்பாங்க இத பயான் செய்வாங்கன்னு தெரியுமா தெரியாதா நல்லா யோசிப்பா இந்த சம்பவங்களை பதிவு செய்யக்கூடிய இமாம்களுக்கு இதையெல்லாம் பதிவு செஞ்சு சாமானி போடுறதுக்காக பதிவு செஞ்சுக்கிறப்ப எல்லாத்தையும் இதையெல்லாம் படிச்சு மக்களுக்கு சொல்லக்கூடிய அடியார்களை அல்லாஹ் பிறக்க வைக்குவான் இதெல்லாம் உலகத்துல உரையாற்றப்படுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு எழுதுவாங்களா தெரியாம எழுதுவாங்களா அடே ரசூலுல்லாஹி பின்பற்றக்கூடிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு தெரியாது இமாம் ஹாக்கிமுக்கு தெரியாது இமாம் இப்னு அபி ஷைபாக்கு தெரியாது காரணம் என்ன அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை அஹ்லு பைத் அத்ஹாரை விரோதிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் நாசிபியாக்கள் நாசிபியாக்கள் தொழுவான் என்ன செய்வான் அவனுக்கு என்ன வஹாபியத் மாதிரி நாசிபியாக்கள்னு பேர் அவனுக்கு இந்த நாசிபியாக்கள் தான் ஹஸ்ரத் அலியுடைய விரோதிகளை எடுத்து பேசுறதுல தடுக்கும் ஆ பேசாதீங்க பேசாதீங்க
ஹம்சா இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சதை ஆயிஷா நாயகி கண்டிக்கிறாங்க. கடைசியில தொழுகிறது கூட அந்த சஹாபிக்கு என்ன அவகாசம் மறுக்கப்படுது. தூங்காம போறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியான அவகாசம் மறக்கப்படுது. ஜல்தியா தொழுவு சொல்லு. தொழுது முடிச்ச உடனே ஷாம் மக்களுக்கு அவங்க என்ன பகிரங்கமான ஒரு குத்துபாத் பண்ணாங்க. என்னை யாரும் குளிப்பாட்டாத, என்னை கொலை செஞ்சுட்டா, இந்த ரத்தம் படிந்த இந்த கஃபரோடைய என்னை தஃபன் செய்யுங்க. நாளைக்கு கியாமத்துல வந்து நான் முஆவியாவுடைய குதவலையை பிடிச்சு அல்லாஹ்வுடைய நான் என்ன செய்வேன், நியாயம் கேட்க வேண்டியிருக்கு. யார் சொன்னா? சஹாபி ரசூல் ஹுஜர் இப்னு அதி ரழியல்லாஹு அன்ஹு. இந்த முஆவியா இப்னு அபூ சுஃபியானை கொஞ்ச காலம் சார்ந்து என்ன காரணத்தினால் அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்யறாங்க, மூத்தாகும் போது செவத்துல போய் தலையை முட்டிக்கிட்டு அழுகுறாப்ல. சஹாபி அழுகுறாப்ல, அநியாயம் பண்ணிட்டேனே, அக்கிரமம் செஞ்சிட்டேனே, அலிக்கு விரோதம் ஆயிட்டனே, அலிக்கு விரோதம் ஆயிட்டனே, சனதா அலிசலத்தை கண்ணியப்படுத்த நிலையிலேயே மூத்தா போய் தான் நான் சொர்க்கத்துக்கு அல்ல நினைப்பிருப்பான். செவத்துல போய் தலையை முட்டிக்கிட்டு என்ன அழுகுனது, என்ன ஏதோ யாரோ சரத்துல எழுதி எழுதி என்ன கலை கலந்தியத்துல வந்த விஷயம் அல்ல. இமாம் ஜாமி சஹி முஸ்லிம் ஹதீஸ் என்ன 321 ஹதீஸ், தலைய போய் செவத்துல மோதிட்டு அழுவுற அப்படி யாரு, அம்ர் இப்னு ஆஸ். முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய நச்சு பிரச்சாரத்தால், துர்பிரச்சாரத்தால் முஆவியா தொழுதாப்ல. முஆவியா என்ன தோம் பிடிச்சாப்ல, என்ன பண்ணாப்லப்பா, அது போய் தாறு பேர்ல என்ன பரிபூரணமான வெறுப்போட விரோதத்தோட குரோதத்தோடு இருந்தாப்ல. எந்த அளவுக்கு அம்ர் இப்னு ஆஸே மாஷா அல்லாஹ் என்ன பயான் செய்யறாப்ல. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அம்ர் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹுமா சஹாபி ரசூல் சீன அலி கரமனுடைய சப்போர்ட்டரா இருக்கிறாங்க, ஹசரத் அலியுடைய பாகத்தில் இருக்கிறாங்க. முஆவியா இப்னு அபூ சுஃபியான் ஹசரத் அலி எதிர்த்து வரும்போது அம்மார் இப்னு யாசிர் ஹஸரத் அலிக்கு சப்போர்ட் என்ன செய்யறாங்க, போர் செய்யறாப்ல. மாஷா அல்லாஹ் போர்ல முஆவியாக்களுடைய அக்கிரமத்தால் கத்தல் செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. அம்மார் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட செய்தி கேள்விப்பட்ட உடனே அம்ர் இப்னு ஆஸ் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் போறாப்ல. செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அம்ர் இப்னு ஆஸுக்கு என்ன உள்ளமெல்லாம் தடதடக்க ஆரம்பித்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தமா ஓதுறாப்புல. ஓதிட்டு முஆவியா இப்னு அபூ சுஃபியான் போறாப்புல. முஆவியா எவ்வளவு பெரிய அக்கிரமா நடந்துருச்சு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் நுழைந்து அருள் செய்ய நான் கேட்டிருக்கிறேன், இப்னு சுமையாவை பாகி ஜமாத் இப்னு சுமையாவை கொலை செய்யக்கூடிய கூட்டம் என்ன, விரோதக்கார கூட்டம், நரகத்துக்கு போற கூட்டம்னு சொல்லி என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு சுமையாவை கொலை செய்யக்கூடிய கூட்டத்தை நரகவாதிகள்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. இப்ப அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்ல் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி துடி துடிச்சு போய் அம்ர் இப்னு ஆஸ். அதனாலதான் தௌபா செய்யற பாக்கியம் கடைசியில் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் என்ன அதுபு செஞ்சது, நாயகம் எந்த சஹாபிக்கு சொர்க்கவாதி யாரு, அவங்க சஹாதத்தை என்ன நரகவாதியால செய்யப்படுகிற விஷயத்த
ஏலான் பண்ணதுல நம்பிக்கை இருந்தவாசி பயந்து போய் கேக்குறாங்க. முஆவியா அம்மார் பின் யாசிர் நரகவாதிகளால் கொலை செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போகப்படும் சரதால செல்லும் சொல்லியிருக்கிறாங்க. விஷயத்தை சொல்லும் போது ரொம்ப கேர்லெஸ்ஸா மாவியா என்ன சொல்றாப்புல, அம்ர் இப்னு ஆஸ் அலி கூட்டத்தார் அம்மாரை கொண்டு வந்ததுனால அம்மா கொலை செய்யப்பட்டாப்புல. எப்படி அலியோட சேர்ந்து வந்ததுனால அம்மாரை கொலை செய்யப்பட்டாப்புல, இது என்ன ஒரு பெரிய விஷயமா இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அலியுடைய அலியுடைய தாமனை பற்றி பிடித்தவங்களா இருந்தாங்க யாரு? அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரதார் சொர்க்கவாதின்னு சொன்ன சஹாபி. புரியுதா? இன்னல் ஜன்னத்து லதஸ்தாகில சலாதா. சொர்க்கம் என்ன? மூணு பேரை சுமக்கிறதுக்கு சொர்க்கம் ரொம்ப ஆசையோட இருக்குது. நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறோம் மாஷாஅல்லாஹ். எல்லாருமே ஆசைப்படுது. மூணு பேர் எப்ப நம்மகிட்ட வருவாங்க? மூணு பேர் நம்மகிட்ட எப்ப வருவாங்க? சொர்க்கிட்டு இந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய தாமனை பிடிச்சிருக்காங்க? ஹஸரத் அலியுடைய தாமனை பிடிச்சிருக்காங்க. சல்மான் அல் ஃபாரிசி யார தாமனை பிடிச்சிருக்காங்க? ஹஸரத் அலி தாமனை பிடிச்சிருக்காங்க. மாஷாஅல்லாஹ். சொர்க்கவாதி என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் பிஷாரத் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரும் பிடிச்சிருந்தது யாரு? சையதுனா அலி இப்னு அபி தாலிப் அலைஹி வஸ்ஸலாம். ஹஸரத் அலி மாஷாஅல்லாஹ். என்ன திருவிழாவதி கூட்டம் போது என்ன சிவத்துல போய் தடையை முட்டிக்கிட்டு ஜாமியு சஹி முஸ்லிம் ரக்கமுல் ஹதீஸ் 321 செவத்துல போய் என்ன தலையை முடிக்கு என்ன அளவுறாப்புல, யா அல்லாஹ் நீ செய்யக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த நான் செய்துட்டேன், நீ செய்யும்படி சொன்ன விஷயத்த நான் தவறிட்டேன். இந்த விஷயம் அலியுடைய தாமனை விட்டுட்டேனே. கடைசி தௌபா செஞ்சிடறாங்க மாஷாஅல்லாஹ். கடைசியில தௌபா செஞ்சிடறாங்க மாஷாஅல்லாஹ். நிச்சயம் அலி அலி இஸ்லாமுடைய நிகாக கரம் அமருபன் ஆசுக்கு அல்லாட்ட அஃபு உண்டு அல்லா தலைமுறை கதீர் ஆமின்னு சொல்லும். புரியுதா? காரணம் என்ன மாஷா அல்லா? அலி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் கடைசியாக சொன்ன விஷயம் மாஷா அல்லா, முஆவியத்து பின் அபூ சுஃபியானோடு ஹஸரத் அலியை எதிர்த்து எல்லாரையும் அலி அலி இஸ்லாம் மன்னிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன இஃப்தியாருக்கு வரல, தானாக வரல, முஆவியாவுடைய அந்த நிர்பந்தத்தால பிரெயின் வாஷ் பண்ணி வந்தது. அதனால சேதன அலி அலி இஸ்லாம் என்ன சொல்றாங்க, எதிர்த்து வந்த எல்லாரையும் ஹஸரத் அலி அலி இஸ்லாம் மன்னிக்கிறாங்க. ஆனா முஆவியத்து அபூ சுஃபியான் சொல்லும் போது நாளைக்கு அல்லாஹ் அடுத்த நான் என்ன செய்வேன்,
மாவியா கிணக்கடையில் விஷயத்துக்கு நான் அல்லாட்ட நான் தீர்ப்பு கேட்க வேண்டாம், அல்லாட அதாலத் கேட்க வேண்டாம். மாவியாவை கடைசி வரையிலும் மோலாய காயினார் அடியவன் அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அஃபு செய்யவில்லை, மன்னிக்கவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் வந்த ஊழ்ச்சியறாங்க எப்படி, மன் அஹப்ப அலியன் ஃபகத் அஹப்பனி, யார் அலியை நேசித்தாரோ அவர் என்னை நேசித்தவராவார். வமன் அபுகத அலியன் ஃபகத் அபுகதனி, யார் அலியை வெறுத்தாரோ அவர் என்னை வெறுத்தவராவார். அப்ப அலிய வெறுத்த காரணத்தினால், வெறுக்கல அலிய வெறுத்த ஆளோட சேர்ந்திருந்த காரணத்தினால், என்ன அமிர்ப்பு பண்ணல, மாவியா ஹசரத் அலிக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு செய்யும் போது அமிர்ப்பு ஆசை கூட சேர்த்துட்டாப்ல. என்ன அமிர்ப்பு ஆஸ் மாஷா அல்லா ரொம்ப திறமையான சஹாபி, மிகப்பெரிய போர் வீரர், மிகப்பெரிய சிந்தனையாளர், நல்ல ஒரு நிர்வாகத்திறன் மிக்கவங்க, தகுதியானவங்க மாஷா. அதன் காரணத்தினால் அமிர்ப்பு ஆசை விளைச்சுக்கிட்டாப்ல யாரு, மாவியத்தை அபு சுஃபியான். அதன் காரணத்தினால் ஹதீஸ் ஷரீஃபில் இது இப்ப சொன்ன விஷயம் எதுலையுமே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்ற சொந்த கருத்து கொண்டு கிடையாது. எல்லா இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அவங்களோட உஸ்தாதான இமாம் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா வந்த விஷயம், அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய முஸ்னத் வந்த விஷயம், இப்படி என்ன ஹதீஸ் ஷரீஃபுடைய மக்துபாத்துகள்ல வந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தல்கீன் செய்யணும். தவிர மசால என்ன நான் என்ன சொந்த கருத்து கிடையாது. அமர் இப்னு ஆஸ் தலைய மோதிக்கிட்டு என்ன தன் நிலையை எண்ணி அழுததை இமாம் ஜாமி சஹி முஸ்லீம்ல இமாம் முஸ்லீம் பதிவு செய்யறாங்க. மஹப்பத் ஷரீஃபை பெறக்கூடிய ஆசை உள்ளவர்கள் யாரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த அளவுக்கு என்ன முகத்திரை நீட்டி காட்டப்படுது. அம்மார் இப்னு யாசிரை கொலை செய்யக்கூடிய கூட்டம் நரகத்துக்கு போற கூட்டம். இமாம் புகாரி புகாரி ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. பயான் போய் உட்கார்றாரு, நல்ல ஹஜத் நல்ல பயான் செய்யறாரு, நல்ல பயான். என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஈமான் சலாமத்துக்கா என்ன பேசினாரு, நல்லா பேசினாரு, நல்லாதான்பா, என்னப்பா பேசினாரு. இப்படி காலத்தை ஓட்டுறது அல்ல, விளங்குதா. காரணம் என்ன, இது இன்டர்நெட் காலமா இருக்கிறதுனால காரிஜியாக்கள் நாசிபியாக்கள் சுன்னத் ஜமாத்துடைய போர்வையில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன இத்தனை பேரும் ஓசுலாரத்தை கொண்டாடுறான், குத்துபியா செய்யறான், உருசு செய்ய உருசு கொண்டாடுறான், மாவியாவுக்கும் சேர்த்து உருசு கொண்டாடுறான். மாதல்லா அஸ்தகஃபிருல்லா அலி அலைஹிஸ்ஸலாம் சபிக்கிறாங்க எப்படி, அல்லாஹும்ம அலைக பி முஆவியத வ அஷியாயிஹி, யா அல்லாஹ் முஆவியாவையும் முஆவியாவுடைய கூட்டத்தை முஆவியாவுடைய நேசர்களையும் நாசமாக்குவாயாக. எழுதும் போது இது யாரும் பார்க்க மாட்டாங்க, இது யாரும் வாசிக்க மாட்டாங்க, சும்மா நம்ம நேரம் போகல எழுதி வைக்கும் அப்படி எழுதி வச்சா கூட இதை பதிவு பண்ணி அவங்க எவ்வளவு துவா செஞ்சிருப்பாங்க, யாருலாம் இதை நீ கபூல் செஞ்சு கேவ துறை என்ன ஒரு அடியார்களுக்கு நீ தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மாஷால்லா அவங்க துவா செஞ்சிருப்பாங்க. இமாம் யாரு இப்போ அப்படி செய்வா,
அவங்களுடைய துவா அல்லாஹ் நமக்கு நசீபாக வைக்கிற மாஷாலா. அதன் காரணத்தினால அதை நம்ம எடுத்து மாஷாலா என்ன முதாலா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்கிற மாஷாலா. வைத்திருந்தார்களோ அந்த மஹப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் உடன்பிறப்பு மனைவி மக்களையும் நம்முடைய ஆல் அவுலாத் ஹத்தல் கியாமத் வரைக்கூடிய மக்பூல் செய்யப்பட்ட صحابي رسول تميم انصاري رضي الله تعالى عنه وديه باركات على بكند الله اكبر وانا ما توفيق الا بالله. السلام عليكم ورحمه الله.